ஹாய் வியூவர்ஸ், நான் மறக்கத்தம்லாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போகோவா இருக்கட்டும், இல்லை ரியல்மியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஏன் சாம்சங் கூட 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எம்ஐ மட்டும் 5G மொபைல் லான்ச் பண்ணல. அதாவது ரெட்மி கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 5G மொபைல் கூட லான்ச் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எம்ஐ நோட் 10T 5G அப்படிங்கிற ஒரு சூப்பரான அமேசிங்கான 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை மெயினாக 5G நோட் பண்ணுறது விதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் மற்ற ஸ்பெக்ஸ்லாம் அவ்வளோக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அதனால ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, அதெல்லாம் போய் மறக்காமல் செக் பண்ணியும் பாருங்கள். சரி, வாங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெட்மி கம்பெனி பார்த்தீங்கன்னா நோட் 10 சீரீஸில் 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5G மொபைலுக்கு ரெட்மி நோட் 10T 5G அப்படிங்கிற பேரும் வச்சுருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக 20ஆம் தேதி 7வது மாதம் 2021, அதாவது இப்போலேருந்து 2 நாள் முன்னாடி லான்ச் ஆகிருக்குது. இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆகியிருந்தாலும் இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இதுதான் ரெட்மியோட முதல் 5G ஃபோனே சொல்கிறாங்க. அதை பார்த்தா ஃபுல் ரிவ்யூ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் டிசைன்லேருந்தே வந்துடலாம். இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக கீழே விழுந்தால் உடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாகவே இருக்கும். இது கிளாஸில் கொடுக்கல, ஏன்னா இது ரொம்ப சீப்பான விலையில் விற்கிற மாதிரி மேட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, கலர்ஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ளூ, க்ரீன் அண்டு ஒயிட், இது மாதிரி 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 வைப்ரண்ட் கலருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்டோட சூப்பரானா இருக்குது. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோனோட சைடு டிசைனாக இருக்கட்டும், பேக் டிசைனாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் டிசைனாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரண்ட் டிசைனுக்கு ஸ்மூத்தான இது கொடுத்துருக்காங்க, பஞ்சுவல் நாச்சோட வருது. ஓவராலாக டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கிற விதமாக தான் இருக்குது. மெயினாக அது கேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு ஆவரேஜான மொபைலாகவே தான் இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே. டிஸ்பிளேனு பார்த்தோன்னா இதுக்கு 6.5 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஆமரா டிஸ்பிளேவும் கிடையாது, சாமரா டிஸ்பிளேவும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஃபோன் வந்து சீப்பான விலையில் ஒரு 5G மொபைலாக இருக்க போதான், அதுக்காகவே இதுக்கு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து 90 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 90 ரெஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ஆவரேஜ் ஃபோனாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஃபோனுக்காக மெயினாக 5G சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறனால சீப்பாகவும் விற்கிறனால மற்ற ஸ்பெக்ஸெல்லாம் குறைச்சிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்து ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் அப்படின்னு வந்தோன்னா இதுக்கு மீடியா டெக்கோட மீடியா டெக் டைம்சிட்டி 700 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் சொல்லி ஆகணும், 5G சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர் தான் சொல்லி ஆகணும். என்னடா ரெட்மி மொபைல் லான்ச் பண்ணுறாங்க ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெட்மி தயாரிப்பிலே ஒரு சீப்பான மொபைலாக இருந்துட்டு வருது. அதனால தான் இதில் ஸ்னாப் ட்ராகன் மொபைலை யூஸ் பண்ணல. ஆனாலும் இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டான ப்ராசர் தான், இது பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு சூப்பராகவே பண்ணும். இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசர் பார்த்திங்கன்னா ஜி சீரீஸோட ப்ராசரை விடவே சூப்பராகவே தான் இருக்கும். அதனால் நமக்கு கேமிங் அவள் விளாட்றப்பே கண்டிப்பாக ஹேங் ஆகாமல் விளாடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பேட்டரி. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு சூப்பரான மொபைலாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் வரைக்குமே நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கேமிங்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேமிங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரமே தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இதில் சூப்பரான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னடா ரெட்மிலாம் மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அதிகமாக கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சீப்பான மொபைலாகவும் இருக்குது, 5G மொபைலாகவும் இருக்குது. அதனாலேயே இதில் மற்ற ஸ்பெக்ஸை குறைச்சி, அதாவது இதில் 18 வாட்ஸை கொடுத்து இது மாதிரி நிறைய ஸ்பெக்ஸை குறைச்சி பண்ணியிருக்காங்க. என்ன தான் 18 வாட்ஸாகவே இருந்தாலும் இது ஓரளவுக்கு ஸ்பீடாகவே தான் இருக்கும். நமக்கு 10 வாட்ஸுக்கு மேலே எந்த ஒரு மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாகவே தான் ஆகும். அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு எந்த ஒரு குறையுமே இருந்தால் சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து கேமரா. இப்போ ரெட்மி லான்ச் பண்ண மொபைலே ரொம்ப சொதப்பான கேமரானா இது தான் சொல்லியே ஆகணும். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 8MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சீப்பான விலையில் 5G ஃபோனை கொண்டு வரும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெக்கையும் குறைச்சி, பேட்டரி இப்படி டிஸ்பிளே ப்ராசர் எல்லா ஸ்பெக்கையும் குறைச்சி கேமராவாக இருக்கு 8MP கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48MP ப்ளஸ் 2MP 2MPன்னு அந்த மொத்தமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 10T 5G ஃபோன் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே எல்லா கம்பெனிலேருந்து கடைசியாக கொடுக்குறாங்க. அந்த 2MP கேமரா எதுக்கு இருந்தாலும் தேவையில்லை. இந்த 2 டெப்த் கேமராவையும் அந்த மேக்ரோ கேமராவையும் தூக்கிட்டு சாதாரணமாக 48MP சொல்லினாலே போதும்னு சொல்கிறாங்க.
இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11ஓட மியூ 12ஓட வருது, அதனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபோனுக்கு தனியாக என்னடா ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டுவெல் 5G சிம் கார்டு ஹோல்டோடு வருது, அதாவது நம்ம 5G சிம் ரெண்டையும் இதில் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்கும் 5G யூஸ் கிடையாது, அதாவது குளோபலாக 5G யூஸ் பண்ணாலும் இந்தியாவில் 5G யூஸ் கிடையாது, அதனால் நமக்கு எதுவும் அவ்வளோக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் தான் உலகத்திலே கண்டுபிடி விட்ட 5G சீப்பான மொபைல்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதோட ப்ரைஸ் ரேட் தான் என்ன வந்து கேட்டிங்கன்னா, இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேரியன்ட் 4GB ப்ளஸ் 64GB 13999 ரூபாயும், செகண்ட் வேரியன்ட் 6GB ப்ளஸ் 128GB 15999 ரூபாயும் இருக்குது. இந்த ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் ரொம்ப பிடிச்சிக்க அப்படிங்கிறத மறக்காமல் கண்ட்ரோல் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த சேல் பார்த்தீங்கன்னா 26 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனுக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முடிஞ்சு நம்ம சேனலில் இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு புது வீடியோன்னு உங்களை சந்திப்பது உங்கள் மேலே ஆக்கள் தமிழா. அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்க.